வேலை வாய்ப்புகள் முடிந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச லிங்க் மூலியமாகவும் குரூப் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நியூஸ் பேப்பர் மூலியமாகவும் எனக்கு தெரிந்த வகையில் எனக்கு கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகளை நான் மற்றவர்களுக்கு இங்கு நான் அனுப்புகிறேன். நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்கே போகிறது என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. நிறைய ஆப் தான் இருக்குது, லோக்கல் ஆப் இருக்குது, ஃப்ரெஷர் வேலை அப்படி இப்படின்ட்டு இருக்கு. இருந்தாலும் போலியான வேலை இதில் நிறையா இருக்கனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அது இல்லாமல் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் எனக்கு தெரிஞ்சு இலவசமாக நிறைய டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் பயிற்சிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, கணினி பயிற்சி கற்றுக் கொடுக்குறாங்க, பைக் ரிப்பேர் பண்ணுறது, சிசிடிவி கேமரா செட் பண்ணுறது, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இந்த மாதிரி எனக்கு நிறைய தெரிஞ்ச கடை இடங்கள்லாம் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணணுன்னு அப்போ நான் கோழி வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு பைக் மெக்கானிக் ஆகிறேன், இல்லை ஒரு சிசிடிவி கேமரா செட் பண்ணுறேன் அப்படின்னா இலவசமாக. இப்போ நாமக்கல்லாம் எடுத்துக்கிட்டோம், கார்லாம் டிரைவிங் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நாளைக்கு ஒரு டிரைவராகவோ போகலாம், அது நமக்கு ஒரு யூஸாக இருக்கலாம். இப்போ சென்னையில் பார்த்தோன்னா இந்த புக்லிங் வண்டி ஓட்டுறது, பார்க் லிஃப்ட், ஃபோர்க் லிஃப்ட்னு சொல்லிட்டு வண்டி அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க இலவசமாக. ஏன்னா நிறைய பேர் காசு கொடுத்துக்கிட்டு நம்ம ஏமாற்றி வேலை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு சொல்லி 10,000 கொடுத்து நம்ம போய் ஜாயின் பண்ணுங்கிறதுல வேலை வாங்கி தரமாட்டா, சரியாக சொல்லி கொடுக்க மாட்டான். ஒரு சில பேர் வேலை வாங்கி கொடுக்குறாங்க, சொல்லித்தராங்க, அது ரெகுலராக தரமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டாகவும் இருக்கலாம். அது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் தெரியாது கண்டிப்பாக, ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் தான் கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரியான தகவலை வந்து நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன், கண்டிப்பாக அது தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க, தேவைப்படுறவங்களுக்கு அனுப்புங்க, அது அவங்களுக்கு பயன்படுறதுனால ஏதோ அவர்களுக்கு ஒரு பயனாக இருக்கும், அது ஒரு சந்தோஷம் எனக்கு. ஏன்னா எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் என்ன பண்ணுறது எங்கே கேட்குறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டான், ஹெல்ப் பண்ண மாட்டான், சொந்தக்காரங்களுக்கு எவ்வளோ பேசுவாங்க, வேலை இல்லைன்னா எவ்வளோ கேவலம் பேசுவாங்க தெரியும், வீட்லேயே நிறைய அசிங்கப்படுத்துவாங்க, கேவலம் பேசுவாங்க, நம்ம வீட்டில் சும்மா இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் விடுவான் சொல்லி நம்மளை வந்து ஏதாவது கேவலப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவான், ஏதோ அவன் ஜோர் போடுற மாதிரி அவன் பார்த்துக்கிற மாதிரி நம்மளை ஜெயிச்சிட்டு இருப்பான். அந்த கொடுமையெல்லாம் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். சொந்தக்காரன்ட்டே வேலை கேட்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இல்லை ஒரு ஃபங்க்ஷன் எங்கே போனோன்னா நான் வேலை வாங்கி தரேன், அங்கே வாங்கி தரேன்னு சொல்லி சப்பி சொல்லி அவனை சொல்லி சொல்லியே காட்டுவாங்க. ஒரு சில பேர் வேலையை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கேட்டு பார்க்குற இடம்லாம் கேட்பாங்க, வேலைக்கு போறியா, வேலைக்கு போலையா, வேலைக்கு போலையா, வீட்டில் தான் இருக்கியா, ஏன் அங்கே போகலாமே, ஏன் சென்னைக்கு போகலாமே, இங்கே போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வேலை வாங்கி தர மாட்டான், ஆனால் வேலை இல்லைனா மட்டும் சொல்லுவான் நம்மளை, வேலை இல்லையா, வேலைக்கு போலையா, என் பையன் வேலைக்கு போகல, என்னாச்சு உன் தம்பிக்கு வேலைக்கு போலையா, இப்படியே நம்மளை சொல்லி சொல்லி நம்மளை சாவடிப்பானுங்க, அசிங்கப்படுத்துவோம், கேவலப்படுத்துவான். ஸோ வந்து ஒருத்தங்கிட்ட கேட்கணும், ஒருத்தங்கிட்ட போய் நிற்கணும், இல்லை வேலை வாங்கி கொடுத்தா நம்மளை சொல்லி சொல்லி காட்டுவான். காலம் ஃபுல்லாக போகிற இடத்துல சொல்லுவோம், நான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளை அசிங்கப்படுத்துவோம். ஏன் நம்ம அந்தளவுக்கு போயிருக்கோம், இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம், ஒரு வேலை நம்மளால சுயமாக கற்றுக்க முடியாதா? ஒரு சில பேர் தெரியாதவங்க நமக்கு வந்து ஒரு வேலை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கலாம், அதில் போனால் ஏன்னா எந்த ஒரு சுய கௌரவம் இருக்காது, அவன் நம்மளை மட்டந்ததும் போட்டவன் தான் சொல்லியும் காமிக்க மாட்டான், அசிங்கப்படுத்தவும் மாட்டான், அவன் ஏதோ வேலை தெரிஞ்சு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு போயிடுவான். அவனை கூட நம்பலாம், அந்த சொந்தக்காரங்க அந்த கூட இருக்கிறவங்கள தான் நம்பக்கூடாது, நம்ம நல்லாயிருக்கும்னு நினைக்க மாட்டான், நம்ம எங்கே நம்மளை மீறி தாண்டி வந்துடும் தான் நினப்பான், இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டானா, இவ்வளோ வந்துட்டான் அப்படின்னு பொறாமல் தான் போடுவான். ஸோ வந்து நம்மளால் முயற்சி பண்ணி நம்ம வேலைக்கு போனால் அது ஒரு கெத்து தானே, கெத்துன்னு சொல்கிறத விட நம்ம தான் வேலைக்கு போயிருக்கோம், நம்மளாக முயற்சி பண்ணி நம்மளாக வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு விஷயம். நாளைக்கு வேலை இல்லைனாலும் நம்ம நாலு பேர்த்துக்கு சொல்லலாம், நம்ம இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய திறமை தைரியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம அது இல்லாமல் கற்றுக்கலாம், நம்மளே வேலை தேடுறது மூலியமாக நம்மளே கற்றுக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய கம்பெனி நம்மளே அறிஞ்சிக்கலாம். மற்றவங்க சொல்கிறனால எப்பவுமே மற்றவங்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு நிலம் வரும். சுயமாக வேலை தேடுவோம், ஸோ அதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ நிறைய வழிகள் இருக்குது, நேரில் இறங்கியே போனோம், இப்போ ஒரு பெரம்பலூரோ திருச்சோ, இப்போ MRFல பார்த்தோம்னா அடிக்கடி வேலை எடுப்பான், சென்னையில் எக்கச்சக்கமாக வேலை எடுப்பான், கோயம்புத்தூரில் எக்கச்சக்கமாக வேலை எடுப்பான். நம்ம சென்னையில் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ணால் சென்னை சம்மந்தமான வேலைகளை நம்ம வந்து தேடும் பொழுது அங்கே சென்னைக்கு போகலாம், கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூரில் தேடி இது மாதிரி போகலாம், இல்லை லோக்கலில் பார்க்கலாம் லோக்கலில் இறங்கி போகலாம். பட் என்னென்னா அதில் நிறைய ஃப்ராடு கம்பெனிக்கெலாம் நிறையா இருக்கனால நம்ம அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்னைக்கு போயிட்டு காசு கொடுத்துட்டு ஏமாந்துட்டாங்க. ஸோ ஒன்றுமே ஒரு பிரச்சனை, ஜஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி எடுத்து போனீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு அதில் போட்டுகிட்டே இருப்பான். ஸ்கூலில் டீச்சிங் வேலை, மார்க்கெட்டிங் வேலை, ஒரு கம்பெனி சென்னையில் ஒர்க்கு, ஐடி கம்பெனி, சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிவிஎஸ் லூகாஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பான். MRF கம்பெனியில் அங்கே வேலை போடுறான், சென்னையில் வந்து வேலைக்கு எடுக்கிறான். நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் போலியாக ஒரு விளம்பரம் பகுதின்னு போட்டு
ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு கட்டை வரும், அதில் வந்து நல்ல வேலை இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக விளம்பரம் அதை பார்க்காதீங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க இந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் ஞாயிற்றுக்கிழமை பேஜில் ஓபன்னா நிறைய கிடைக்கும். ஸோ நியூஸ் பேப்பரை விடாமல் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை போடுற தினதந்தி தினமலரோ, மெயினாக தினதந்தியில் வந்து நிறைய போடுவோம், எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விலை நிறைய கிடைக்கும். இன்னொன்று நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணலாம், நெட்டில் சர்ச் பண்ணும்போது நிறைய போலியான வேலை வரும், அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போலியான வேலைலாம் எப்படி இருக்கணும், அதை தவிர்த்துட்டு மற்ற வேலையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது தைரியமாக கேளுங்க, பேசுங்க, சார் எவ்வளோ சம்பளம், என்ன வேலை, என்ன வருதோ அதை கேளுங்க. இன்டர்வியூனும் பயப்படவே தேவை, ஒன்றும் பயப்படாதீங்க, நம்மளை என்ன பண்ண போகிறோம், வேணும்னா வச்சுக்க போகிறோம், இல்லைன்னா எல்லாரும் தம்பின்னு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஹலோ சார், இந்த மாதிரி பேசுகிறேன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன், சென்னையிலேருந்து பேசுகிறேன், டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இல்லை டிகிரி முடிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ சார் சேலரி, ஓகே சார் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆகும், இல்லை அது டைமிங் எப்படி சார், இல்லை எக்ஸ்ட்ரா ஓட்டி இருக்கா, இல்லை ரூம் இருக்கா, ஃபுட்டு இருக்கா அப்படின்னு தைரியமாக நம்ம கேட்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை தம்பி ரூம் மட்டும்தான் தருவோம், ஃபுட்டை பார்த்துக்கணும்னு சொல்லுவான், இல்லை ரூம் ஃபுட்டு நாங்கள் கொடுத்துருவோம் தம்பி ரெண்டு வேலை தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்துருங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேட்டு சார் எதாவது நம்ம எதுக்கு பே பண்ணணுமா அமௌண்ட்டு அப்படின்னா கேட்டுக்கணும், ஏன்னா சில பேர் அங்கே போயிட்டு காசு கொடுமா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம், அங்கே போய்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணுறதா பேக்கப் பண்ணிட்டு போவாங்கன்னா நேரில் போய்ட்டு ஒரு முறை பார்த்துட்டு வாங்க, விசிட் பண்ணிட்டு உண்மையிலே கம்பெனி தானா இல்லை வீட்டில் எடுத்து பண்ணுறாங்களா, ரொம்ப நாள் இருக்கா இல்லை வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு நேரில் போய் பார்த்துட்டு ஓகேனா அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா சில பேர் பேக் போட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போய் வேறு மாதிரி ஆகிடும், அப்புறம் திரும்ப வருவாங்க, பஸ் காசு எல்லாமே செலவு, இல்லை ஒரு கனவோட சொல்லிட்டு போய் மாட்டிக்குவான், இல்லை வந்து அங்கே போய் மாட்டிட்டு திரும்ப வர முடியாது, அவன் எப்போ போனே தெரியாது, ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, தயவு செஞ்சு அக்ரிமெண்ட்டை போடுற ஜாப் வந்து போகாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், எதுக்கு அக்ரிமெண்ட்டு. சில பேர் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்குவானுங்க, அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் குடும்பம் போவாங்க, அவங்க சைட்லேயும் வந்து இருக்க மாட்டேங்கிறான் தங்க மாட்டேங்கிறான்ற குறை இருந்தால் கூட அது நம்ம விருப்பம் உள்ள கட்டாயப்படுத்த முடியாதுல, எனக்கு ஒரு வேலை வேணும், அது நல்லா இருந்தால் நான் பண்ண போகிறேன், நல்லா இருந்தால் வெளியே வந்துட போகிறேன், அதுக்கு பேர் வேற ஆள் கிடைப்பான், இல்லை நீ கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறது வந்து அது தவறான ஒரு முறையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் சம்பளம் தரமாட்டான், இல்லை 12 மணி வரைக்கும் வேலை பார்க்க வைப்பான், காலையில் 6 மணிக்கு போகணும், சாயந்தரம் 10 மணி வரை நிற்க வைப்பான், ஓட்டிக்கு காசு கிடையாது, கூலியர் இப்போது நான் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன்னா ஒரு காலையில் 9 மணி வரைக்கும் கூலி ஆளுங்க வேலைக்கு பார்ப்பாங்க, கொத்தனாரெலாம் வேலை பார்ப்பாங்க, அவங்களும் ஒரு ஓட்டி காசு கிடைக்கும், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் நம்ம காலையிலேருந்து 6 மணிக்கு அவங்க வேலைனா நம்ம 5 மணிக்கே போகணும், 12 மணிக்கு முடித்தா 12 மணிக்கும் அங்கே இருக்கணும், ஆனால் எந்த ஒரு சம்பளமும் எக்ஸ்ட்ரா நம்ம கிடைக்க போகிறதே கிடையாது. அந்த கொடுக்குற எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்துருக்காங்களோ அதான் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பேசிட்டு முன்கூட்டியே போகணும், சில இடத்துல வேறு வழி இல்லாமல் போய் நம்ம மாட்டிக்குவோம். ஒவ்வொரு ஒருக்கெலாம் 24 ஹவர்ஸ்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க, இப்போ எம்பதுள்ள நானும் பார்த்துருக்கேன், 24 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, ஆனால் 13 நாளாக 14 நாளாக சம்பளம் கொடுப்பாங்க. இவ்வளோ தூரம் படிச்சுட்டு ஒரு 10,000 12,000த்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை சூழ்நிலை இருக்குது. ஸோ உலகத்தில் நிறையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிதானமாக சொந்த முயற்சியில் போனீங்கன்னா அது எப்போதுமே சிறப்பாக இருக்கும், வெற்றியோ தோல்வியோ அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளோட வெற்றியும் தோல்வியும் அடுத்தவங்களால் முடிவு பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வேலையை வந்து நீங்களே தேடுங்க, நான் சொன்ன மாதிரி ஃபேக்காக வேலை இருந்தால் எப்படி இருக்கும் அதை தவிர்த்துட்டு என்ன மாதிரி வேலை ஒரிஜினல் வேலைங்கிறது தெரிஞ்சு கால் பண்ணி பேசி கேட்டுட்டு விசிட் பண்ணிவிட்டு போனால் அழகாக வேலையில் ஜாயின் பண்ணலாம். 10,000 ரூபா 12,000 ரூபா 1 வருஷமோ 6 மாதமோ 3 வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிளான் பண்ணிக்கணும், நம்ம பிஸ்னஸ் போகிறோமோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோமோ முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது, அப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு 2 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வேறு கம்பெனிக்கு போனால் அதே சம்மந்தப்பட்ட வேலைக்கு போனால் நமக்கு சம்பளம் எல்லாமே இன்க்ரிமெண்ட் தான் கிடைக்கும், இல்லைன்னா புதுசாக திரும்ப ஃப்ரெஷர் மாதிரி தான் போகிறது. ஸோ பிஸ்னஸ் பண்ணலாமா, அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு காலன் வளர்க்கலாமா, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, ஒரு சில பேர் ஆர்டர் பண்ண வைப்பாங்க தனியாக, இல்லை நல்லா ஃபேமஸ்னால் காஃபி கடை, சாப்பாடு கடை, ஹோட்டல்ஸ்லாம் வச்சா அதுக்கு என்ன பண்ணாங்க என்ன பண்ணலாம், அப்போ ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதே இடத்துல நம்ம போய் ஒர்க் பண்ணலாம், ஹோட்டலில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க தப்பு இல்லை, கொஞ்ச நாள் அதை பற்றி கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். நிறைய இலவசமாக நிறைய இடத்துல கேட்டரிங்லாம் கூட சொல்லித்தராங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அனுப்பியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இலவசமான வேலை வாய்ப்புக்கெல்லாம் நான் இதில் போடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்புங்க. ஏன்னா ஏன் காசு செலவு பண்ணிட்டு போகிறீங்க, கம்ப்யூட்டர் காசு, ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் நிறைய பேர் காசு கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க, ஃப்ரீயாக ஏகப்பட்ட இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க, அதை போய் கற்றுக்குங்க, அது ரொம்ப யூஸ் தானே, அது தெரிஞ்சுக்குங்க, ஏன் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க நான் நினைப்பேன். ஒரு இடத்துல ஃப்ரீயாக சொல்லித்தரான், அதுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறான், சில பேர் 100 ரூபா கொடுக்குறான், சாப்பாடு போகிறான்,
அழகா போய் கத்துக்கிட்டு வந்து வேலைக்கு போகலாமே, ஏன் காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வீட்டையும் கஷ்டப்படுத்து நம்ம போயிட்டுருவோம். காசு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரி இலவசமாக சொல்லி கொடுக்குறது தயவு செஞ்சு பயன்படுத்துக்குங்க, மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய நானாக சின்ன வயசு வந்து டியூஷன் கூட போனதில்லை, காசு இல்லாமல் கிளாஸ் போனதில்லை, கம்ப்யூட்டர் கிளாஸ் எல்லாம் காசு இல்லாமல் வசதி இல்லாமல் போனதில்லை. இந்த மாதிரி இலவசமாக கிடைக்கிறப்ப எவ்வளோ பேர் அதை பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் கூட பார்க்க முடியாமல், செல்ஃபோனை தொட முடியாமல், சிசிடிவி கேமரா தொடக்கூட முடியாமல் இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில். ஸோ அவங்களுக்குலாம் அது ரொம்ப பயன்படும், அதை நீங்கள் பகிரங்கள்.